உயிரெழுத்துக்கள் எவற்றின் முயற்சியால் பிறக்கின்றன என்று பார்ப்போமா? ஆ ஆ வாய் திறப்பதன் முயற்சியால் பிறக்கின்றன. ஈ ஈ ஏ ஏ ஐ இவை ஐந்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பற்களை தொடுவதால் பிறக்கின்றன. ஊ ஊ ஓ ஓ ஔ இவை ஐந்தும் உதடுகள் குவிந்து காற்று வெளியேறும் போது பிறக்கின்றன. மெய் எழுத்துக்கள் இக் இங் ஆகிய இரு மெய்களும் நாவின் முதற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இச் இஞ்ச் ஆகிய இரு மெய்களும் நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இட் இன் ஆகிய இரு மெய்களும் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இத் இந்த் ஆகிய இரு மெய்களும் மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கின்றன. இப் இம் ஆகிய இரு மெய்களும் மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கின்றன. ஈ இது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாய் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது. இர் இழ் ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன. இல் இது மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது. இல் இது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுதலால் பிறக்கிறது. யு இது மேல்வாய்ப்பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கிறது. இர் இன் ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றன. சார்பெழுத்துக்கள் ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதலெழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன.